நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடிகர் திலகத்தின் கதரை அளவைக்கும் 6 திரைப்படங்கள். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ. நீங்களே கூட ஒரு சில விஷயங்களை, இந்த ஒரு சில திரைப்படங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்த திரைப்படங்களாக இருக்கும். நீங்கள் இதை 6 வரிசையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வரிசைக்காக 1 by 1 நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு சில படங்கள், திரைப்படங்கள் வந்து ரொம்ப மறக்க முடியாமல் இருக்கலாம். அந்த திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. சரி, நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபு. ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா இந்த திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். சிவாஜி சாருடைய நடிப்பு திறமையும் அந்த மாதிரி இருக்கும். இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க வந்து மனது வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாகவே வந்து இந்த திரைப்படம் வந்து கண்கலங்க எல்லாத்தையுமே வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கடைசி லாஸ்ட் எண்ட் சீன் அது வந்து யாராலுமே வந்து மறக்க முடியாது. ஆனாலும் இந்த திரைப்படத்தை வந்து இதுக்கு இதை விடவும் ரொம்பவும் கதறி அளவைக்கூடிய திரைப்படங்கள் சிவாஜி சாரோட 6 வரிசையில் வரத்தான் போகுது. அதனால தான் இந்த திரைப்படத்தை இப்போ நம்ம லாஸ்ட் வச்சுருக்கிறோம். ஸோ பாபு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் இடையில் ரொம்பவே வந்து கதறி அளவைக்கூடிய ஒரு திரைப்படம் தான். ஸோ நீங்கள் அதை பார்க்க நினச்சிங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் இந்த திரைப்படம் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். சிவாஜியோட நடிப்பு திறமையும் இதில் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்கலாம்னா பார்த்திங்கன்னா அவன்தான் மனிதன். ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா இப்போ டிஜிட்டல் ரீமிக்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ப்ரோமோ அண்டு அந்த ரீமிக்ஸ் பண்ண சாங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் அந்த ரீமிக்ஸ் மூவியை பார்த்தீங்கன்னு தெரில. சூப்பராக ரொம்ப சவுண்ட் குவாலிட்டிலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து அவன்தான் மனிதன் சொன்னாலே வந்து இதில் வரக்கூடிய எல்லா சீனுமே வந்து கதறையில் வைக்கக்கூடிய ஒரு சீன் தான். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை பற்றியும் வந்து நம்ம பெருசாக சொல்லணுங்க அவசியம் கிடையாது. சில பட திரைப்படங்களை பற்றியும் நம்ம பெருசாக சொல்லலாம். ஆனால் அவன்தான் மனிதன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து பெருசாக அதிகமாக சொல்லணுங்க அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படி தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து ஈரமான கல் நெஞ்சக்காரர்களையும் கூட ஈர நெஞ்சாக மாற்றிடக்கூடிய ஒரு சீனாக தான் இருக்கும். பாடல்கள் ஒவ்வொன்றுமே வந்து தத்துவமும் கலைநயமும் நிறைந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து மறக்கவே முடியாது யாராலுமே. அந்த மாதிரி தான் வந்து அந்த திரைப்படங்களில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத அதை தான் அந்த பாடல்கள்லையும் கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அது கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பாடலோட வரிகள். அது அதுக்கு மேலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அவந்தான திரைப்படம் வந்து ரீமிக்ஸில் இருக்குன்னு சொன்னேன். ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்து நெக்ஸ்ட் படத்துக்கு போயிடலாம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் தெய்வ மகன். ஸோ தெய்வ மகன் திரைப்படத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ரிவ்யூவாக பண்ணியிருக்கிறோம். அது அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி நான் வந்து கொஞ்சம் எனக்கு இப்போ சொல்லணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்குது. இது என்னென்னா வந்து அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் அந்த மாதிரி தான் வரும். தந்தை வந்து தன்னுடைய தனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகனை வந்து ஒதுக்கிறாரு. கடைசி அது வந்து மகனுக்கு தெரிய வருது. அந்த மகன் வந்து தன் உயிரை பணைய வைத்து தன் தாய் தந்தையையும் தன் தம்பியையும் காப்பாற்றுற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டு சீன் அது வந்து நான் அந்த ரிவ்யூலையுமே வந்து எனக்கு என்னையே வந்து கண்கலங்க வச்சுது. ஸோ இந்த அதனால தான் இந்த 6 பேரோடைய வரிசையில் நான் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வச்சுருக்கிறேன். எனக்கே இந்த திரைப்படத்தை எப்போ பார்த்தாலுமே வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து கண்கலங்க வைக்கும். அப்போ நீங்களும் இந்த தெய்வமகன் திரைப்படத்தை பாருங்கள். கண்டிப்பாக இதில் வரக்கூடிய சீன்ஸ் அந்த கதைகள் அண்ட் டயலாக்ஸ் ரொம்பவே வந்து வேறு லெவலில் ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்ணன். ஸோ கர்ணன் படம், கர்ணன் திரைப்படம் என்னடா, கர்ணன் திரைப்படத்தில் என்னடா இருக்குது அப்படின்னு நிறைய யோசிக்கலாம். கர்ணன் திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது சிவாஜி சார் வந்து எந்த ஒரு அதர்மம் இருக்கிறத தான் வந்து இருப்பார். ஸோ தர்மம் இங்கே இருக்க வந்து அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டார். அவரை கொல்லணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எண்ணம் இருக்காது. பட் ஆனால் வந்து விதி அப்படின்னு சொல்லி தான் வந்து விதியை வந்து அவர் காலி பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். கடைசியில் அவர்கிட்டே வந்து கடவுளை வந்து ரத்தத்தை பிச்சை கேட்குற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இருக்கும். தன் தாய்க்காக தன் தாய் சொன்ன ஒரு 3 வார்த்தைகளை வந்து கர்ணன் வந்து கேட்டிருப்பார். அதாவது சிவாஜி சார் வந்து இந்த திரைப்படத்தில் தன் தாய் வந்து ஒரு 3 விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது லாஸ்ட் அந்த போர் நடக்கும்போது அதை வந்து கேட்டிருப்பார். அந்த தாய் மட்டும் சொல்லலை அப்படின்னால் கண்டிப்பாக அந்த போரில் வந்து கர்ணனை வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அந்த அதாவது தாயுடைய பேச்சை கேட்டதுனால அந்த போரில் வந்து கர்ணனை வந்து தோற்றுருப்பார்.
ஸோ ரொம்பவே சூப்பரான திரைப்படம், நீங்களும் இந்த திரைப்படத்தை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசமலர். பாசமலர் இந்த திரைப்படத்தை வந்து இந்த 2022 காலகட்டங்களையும் வந்து தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே வந்து இந்த பாசமலர் திரைப்படத்தை டப்பிங் அடிச்சு தான் கொண்டு வராங்க. ஆனால் சிவாஜி சார் சாவித்ரி அண்ணனுக்குச்சி நடித்த மாதிரி எந்த ஒரு நடிகனாலும் இதுவரை வந்து நடிக்க முடியாது. இன்னும் எத்தனை திரைப்படங்கள் வந்து டப்பிங்காக வந்தாலுமே வந்து இந்த பாசமலர் திரைப்படம் மாதிரி வராது. ஸோ பாசமலர் திரைப்படம், அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். இதுவரை கூடிய ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து கதறி அள வைக்க மாதிரி தான் இருக்கும். சிவாஜியோடைய தோற்றம் அது வந்து யாராலுமே வந்து மறக்க முடியாது. அந்த தோற்றம் வந்து நம்ம சாதாரணமாக வந்து திரைப்படத்தில் தான் பார்ப்போம், ஆனால் அந்த தோற்றம் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் ராஜபாட் ரங்கதுரை. ராஜபாட் ரங்கதுரை. ஸோ இந்த படத்தை பற்றி நான் எப்படி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியலை. ராஜபாட் ரங்கதுரை அதாவது அண்ணன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்ட நிலையிலேருந்து மீண்டு வந்திருப்பார், ஆனால் அண்ணனோட கஷ்டம் தெரியாத தம்பி, இவங்களுக்கிடையில் என்ன நடக்குது, இந்த திரைப்படம் வந்து இந்த மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்துக்கு இதுதான் தான் கதையா அப்படின்னு வந்து யாராலுமே வந்து சொல்ல முடியாது. ஒரு தொடர் மாதிரி தொடங்கும், அடுத்து ஒரு தொடர் மாதிரியே வந்து முடிந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். தன் தங்கைக்காகவும் தன் தம்பி பண்ணக்கூடிய வேலையினாலும் அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு இந்த ஒரு சீன். அது மட்டும் இல்லாமல் வறுமை, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படல, அவர் நாடக நடிகன், அவர் வந்து பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிறார். இப்படி பல கருத்துக்களை வந்து இந்த ராஜபாட் ரங்கோதரி திரைப்படம் வந்து கொடுக்குது. ஸோ இந்த திரைப்படம் வந்து ராஜபாட் ரங்கோதரி திரைப்படம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் அண்ட் அந்த டைலாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன தெரியல இந்த ராஜபாட் ரங்கோதரை இந்த வரிசையில் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்த இந்த 6 திரைப்படங்களில் வந்து உங்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்பவே வந்து மனதை பதைக்க வச்சுது. ஸோ 7 திரைப்படங்களுமே 6 திரைப்படங்களுமே வந்து மனதை வந்து ரொம்பவே வந்து பதைக்க வச்ச திரைப்படங்கள் தான். அதைத்தான் நாங்கள் வரிசைப்படுத்தியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த 6 திரைப்படங்களும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.